அனைவருக்கும் வணக்கம். த லெஜண்ட் நம்ம அண்ணாச்சியோட படம் வந்து வேர்ல்டு வைடாக பேன் இண்டியாவாக ரிலீஸ் பண்ணியிருந்தாரு கடைசி வாரம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 கோடி ரூபா வரைக்கும் இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பட் படத்துடைய செலவுன்னு பார்க்கும்போது 150 கோடி, பட் வந்தது வந்து பார்த்திங்கன்னா 30 கோடி, 120 கோடி லாஸ். இது ஓகே, பட் 30 கோடி ரூபாய் வந்து இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா அது வந்து உண்மையிலே நம்ம அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். இல்லை என்னென்னா, ஒரு கிட்டத்தட்ட முதல் நாள் வந்து ஒரு பெரிய ஹீரோக்கு இருக்கிற ஓப்பனிங் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெஜண்ட் அண்ணாச்சிக்கு வந்து 2 நாள் ஏர்லி மார்னிங் ஷோவே வந்திருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ இதெல்லாமே வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பாராட்டலாம். பட் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, இத்தனை கோடி நீங்கள் செலவு பண்ணுறக்கு மினிமமான ஒரு பட்ஜெட்டில் ஒரு படம் நடித்து நீங்கள் வந்து என்னென்னா ஒரு சக்ஸஸை கொடுத்துருக்கலாம். பட் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இனி பயிற்சிகள் நிறையா தேவை. அது ஒரு சில படங்கள் நடிக்கும்போது வந்துடுங்க, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. பட் 120 கோடி லாஸ் அப்படிங்கும்போது அதை வந்து நீங்கள் ஒரு 5-6 ஸ்மால் டேரக்டர்ஸோ இல்லைன்னா வாய்ப்பு தேடி இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ்க்கோ கொடுத்து நீங்கள் நிறைய படங்களை ப்ரொடக்ஷன் யூனிட் நீங்கள் பெருசாக விரிவுபடுத்தியிருக்கலாம். அதாவது நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்கிறாங்க, பட் அவ்வளோ கருத்துக்களை முன்னே வச்சாலும் லெஜண்ட் சொல்கிற ஒரே விஷயம், எனக்கு பிடிச்சது சினிமா, நான் நினச்ச மாதிரி நடிக்கணும்னு நினச்சேன், நான் நடிச்சிட்டேன். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்து என்னுடைய ஆசை. ஸோ என்னோடய ஆசை நிறைவேறிச்சு, தொடர்ந்து இன்னும் நல்ல படங்கள் கொடுத்துட்ருப்பேன். அதே நேரத்தில் ப்ரொடக்ஷன் யூனிட்லேயும் வந்து சின்ன சின்ன டேரக்டர்ஸ்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பெருமளவில் நான் ஓப்பனிங் கொடுப்பேன் அப்படின்னு தான் அவரும் சொல்கிறாரு. பட் எது எப்படியாக இருந்தாலும் மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தன்னுடைய வழியில் சக்ஸஸ் பண்ணிட்டாரு. 120 கோடி லாஸ்னாலும் அவர் ஒரு விதத்தில் தன்னை வந்து சக்ஸஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் நம்ம வந்து அதை ஒத்துக்கணும்.